Hi, I'm editor Don Bosco, Golmaal படத்தோட editor. இதுக்கு முன்னாடி வந்து நான் சுந்தரபாண்டியன்ல இருந்து என்னுடைய film industry வந்து editing பண்ணிட்டே இருக்கிறேன். சுந்தரபாண்டியன் இது கதிரவேலன் கதல் தரணி கலக்கர மாப்பிள்ளை இப்படிங்கிற படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த படங்கள் அத்தனையுமே வந்து கட்டு கட்டிலேயே ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா சீரியஸான படங்கள். பட் எனக்கான ஒரு ஜேனரில் ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக ஒரு ஹாப்பி ஜேனரில் ஒரு படம் பண்ணுறதுக்கு தான் வெயிட்டிங் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு நல்ல படமாக இருக்கணும், நல்ல ஸ்கிரிப்ட் ஓரியண்டடாக இருக்கணும், ஒரு ஹியூமராக இருக்கணும். ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற டைமில் இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னோடய நரேன் அவர் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் கிட்டத்தட்ட எனக்கு 2005 நாங்கள் ரெண்டும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவருடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணுறாரு இந்த படத்தில். நம்மளை ஆல்ரெடி ஒரு 6 மந்த் முன்னாடியே சொல்லியிருந்தார். கடைசியாக வந்து மிருகாணி ஒரு படம் அவங்க தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு அடுத்த படம் நம்ம தான் சேர்ந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரீசன்ட்லி நம்மளை கூப்பிட்டு நம்ம படத்துடைய டைரக்டர் நம்ம டீமெல்லாம் வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னாங்க. போய் பார்த்தேன் சார். இப்போ பொன்குமார் சார் சார் வந்து ரியலி வந்து அந்த கதையை வந்து என்கிட்ட நரேட் பண்ண ரொம்ப என்டர்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. முழுக்க முழுக்க ஒரு கலகலப்பு எப்படி இருக்குமோ அது மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்ட் ஃபுல்லாகவே ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஒரு ரொம்ப ஸ்பீடான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, ரொம்ப வேகமாக இருக்கும், எங்கேயுமே ஒரு லேக் ஆட்டோ இந்த மாதிரி இருக்காது. பயங்கரமான ஒரு ஹியூமர். இதில் வந்து ஜீவா சாரும் சிவா சாரும் நடிக்கிறாங்க. ஸோ அந்த காம்பினேஷனே உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன். அதுக்கப்புறம் அருள் தேவி சார் வந்து மியூசிக் பண்ணுறாங்க. அந்த மியூசிக் ஆல்ரெடி ஸ்டுடியோவில் வச்சு தான் நாங்கள் மீட் பண்ணோம். சாங்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சாங்க. சாங்ஸ்லாம் வந்து வேறு லெவலான ஒரு சாங்ஸ், எல்லாம் வெரி ஸ்பீட் சாங்ஸ். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக 100% நம்ம எந்த டவுட்டும் இல்லாமல் 100% ஒரு ஹிட் ஃபிலிமாக இருக்குங்கிறதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. பிகாஸ் அது அவங்க நரேஸ் பண்ணக்கூடிய அந்த கதையுடைய அந்த டெலிவரி இது எதுவாக ஆகும் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே கணிக்க சொல்லணும். டெஃபினெட்லி இந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும். கண்டிப்பாக இது ஒரு சக்ஸஸ் மீட்டில் உங்களை மறுபடியும் வந்து மீட் பண்ணுறதில் நான் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். வெரி சூன் இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படம் வந்து ஐலாண்டில் வெளிநாட்டில் தான் ஷூட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஹியூஜ் ப்ராஜெக்ட், ஒரு வெரி சூனில் உங்களுக்கு தேட்டருக்குள்ள அந்த படமாக வர்றதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ சினி டியூப் சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். நன்றி.